அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மலேசியன் பச்சை கன்றோட முழு தகவலையும் வந்து பார்க்க போறோம் அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியதான் மலேசியன் பச்சை கண்டு இதோட ஏ இசட் தகவல்களை பார்க்க போறோம் அதாவது நம்ம வீடியோவில் எல்லா ரகத்தை பத்தியுமே தனித்தனியான தொகுப்புகள் வந்து போட போறோம் விவசாயிகள் வந்து நம்ம சேனல்ல வந்து இணைந்திருங்க கட்டாயம் பயனுள்ள தகவல்களாக இருக்கும் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு ஜாவா மற்றும் யாழ்ப்பாணம் காய்களை பற்றி போடுங்க அந்த வீடியோ வந்து போடுங்க கட்டாயம் அந்த வீடியோ போடுவோம் அந்த வீடியோ வந்து நாளை இல்லைன்னா நாளை மறுநாள் வந்து வெளியாகும் கண்டிப்பாக விவசாயி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் நம்ம வீடியோ வந்து ரெண்டு வீடியோக்கள் வந்து தனித்தனியாக போட்டிருக்கிறோம் அதில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட கமெண்ட் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா யாழ்ப்பாணம் மற்றும் ஜாவா காயை பற்றி காயை பற்றி போடுங்க அந்த ரகத்தை பற்றி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க கட்டாயம் அந்த வீடியோ வந்து போடுவோம் இப்போ என்னென்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ மலேசியன் பச்சையை பற்றி பார்த்துடலாம் அதாவது இது வந்து பொதுவாக வந்து இளநீர் ரகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நடவு செஞ்ச ரெண்டரை வருஷத்தில் காய்ப்பு கொரோன்னு அது வந்து உண்மைதான் ஆனால் நம்மக்கிட்ட என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது வந்து நடவு செஞ்ச எப்படியுமே ஒரு மூன்றையிலேருந்து நாலு வருஷம் ஆகிரும் காய்ப்பு கொர்றதுக்கு நடவு செஞ்ச நாலு வருஷம் ஆகிறோம் இது வந்து பார்த்தோன்னா குட்டை ரகம் கிடையாது செமி டால் வெரைட்டி அதாவது குட்டையினையும் சொல்ல முடியாது நெட்டைனையும் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஹைட்டு போகும் என்ன தான் குட்டையிலேயே காய்ச்சாலும் இந்த மரம் வந்து ஹைட்டு போகும் இது வந்து என்ன அதாவது இது வந்து இளநீர் ரகமா இல்லை கொப்பரை ரகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டுக்குமே பயன்படும் அதாவது டூயல் பர்பஸ் தான் இளநீருக்கு வேணால் இளநீர் வெட்டிக்கலாம் அதாவது வெயில் காலங்களில் இளநீருக்கும் மழை காலங்களில் வந்து கொப்பரைக்கும் வந்து வெட்டிக்கலாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரகம் அதுக்கு பிறகு பார்த்தோன்னா நடவு அதாவது எல்லா ப்ரொசீஜரை போல தான் மூணுக்கு மூணு குழி எடுத்து அது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது வந்து இருபது அடிக்கு ஒரு கன்று போடலாம் அப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கன்று போடலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கன்றுகள் வந்து போடலாம் கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா நூறு கன்றுகள் வரும் ஒரு ஏக்கருக்கு நூறு கன்றுகள் போடலாம் ஆண்டு மகசூல் அதாவது நாலு வருஷத்திலே நான் காய் புகந்தரோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் பொருளாதார ரீதியான மகசூல் ஒரு அஞ்சு வருஷத்தில் எடுத்துடலாம் அப்போ ஆண்டு மகசூல் ஒரு மரத்தில் எவ்வளவு தரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு மரம் வந்து சராசரியாக வந்து இரநூறு காய்கள் வந்து தரும் இரநூறு காய்கள் வந்து காய்கள் வந்து நல்லா பெருசாக இருக்கும் இதில் இந்த வெரைட்டில அதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு நீ பார்த்தோம்னா காய் வந்து நல்லா பெருசா இருக்கும் ஒரு ஒரு மரம் வந்து இரநூறு காய்கள் வந்து தரும் சராசரி மகசூல்னு சொல்றது இரநூறு காய்கள் வந்து தரும் இதில் இதுல வந்து இளநீர் எவ்வளவு இருக்கும் அதாவது இளநீருக்கு நம்ம கொடுத்தோம்னா இளநீர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சரியா வந்து ஒரு அறுநூறுல இருந்து ஒரு எழுநூற்றம்பது எம்எல் வரைக்கும் தண்ணீர் வந்து இருக்கும் அறுநூறுல இருந்து தண்ணி எழுநூற்றம்பது எம்எல் வரைக்கும் தண்ணீர் இருக்கும் இளநீர் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இளநீருக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வரவேற்பு இருக்கும் ஏன்னு பார்த்தோம்னா இந்த காய் காய் முதல் கண்டு வரை வந்து ஃபுல்லா வந்து கண்டு பார்த்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல் க்ரீன் கலர் தான் பார்த்தாலே தெரியும் எல்லா இடமும் வந்து க்ரீன் கலர் தான் இதே தான் வந்து காய்களும் வந்து வரும் அப்ப இளநீருக்கு வந்து வரவேற்பு வந்து பயங்கரமா இருக்கும் நீங்க இளநீருக்காக சாகுபடி பண்றீங்க அப்படின்னா இந்த மலேசியன் பச்சை ரகத்தை வந்து நீங்க வந்து சாகுபடி பண்ணலாம் கண்டிப்பா இதனால நீ பார்த்தோட இந்த ரகம் ஒரு பெஸ்ட்டு ஒரு வெரைட்டி அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் இளநீருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் கொப்பரைக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம் தேங்காயோட எடை எவ்வளவு இருக்கும் அதாவது தேங்காய் உரிச்சு கிளை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா அறுநூறு கிராம் வரைக்கும் இருக்கும் சரியாக வந்து அறுநூறு கிராம் வரைக்கும் இருக்கும் அறுநூறுலேருந்து ஒரு எண்ணூறு கிராம் வரைக்கும் இருக்கும் நான் ஆவரேஜே சொல்கிறேன் அறுநூறு கிராம் இருக்கும் காய்கள் வந்து பெருசாக தான் இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் காய்கள்லாம் வந்து பெருசாக தான் இருக்கும் இந்த மாதிரி பெரிய காய்களாக தான் வரும் எப்படியுமே ஒரு கொலைக்கு இருபதுலேருந்து இருபது டு இருபத்தஞ்சு முதல் வந்து காய்கள் பிடிக்கும் ஆவரேஜாக கண் கட்டாயம் இருபது காய்கள் வந்து உங்களுக்கு ஒரு கொலையில் வந்து பிடிக்கும் இதில் வந்து கொலை முறிதல் வருமா அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து கொலை முறிதல் எல்லாம் வராது ரொம்ப அதை தான் இருக்கும் மட்டையில தங்கும் அதனால விவசாயிகள் வந்து பயப்பட வேண்டாம் காய்களை வந்து நம்ம வந்து கொலைகளை வந்து கட்டணும் கட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி பயப்பட வேண்டாம் ஆனால் இந்த மரம் வந்து உண்மையாகவே செமி டால் வெரைட்டி மரம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக போகும் இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம தெரியப்படுத்தணும் அடுத்தது பார்த்தோன்னா இது வந்து பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு சக்தி பெற்ற ரகமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு சக்தி பெற்ற ரகம் அதாவது இதை வந்து பெரிய அளவில் பூச்சிகள் நோய்கள்லாம் வந்து தாக்காது ஏனி பார்த்தோன்னா இது வந்து ரெசிஸ்டட் வெரைட்டி தான் ஏனி பார்த்தோன்னா ஏனி பார்த்தோன்னா இதில் வந்து பச்சையாக தான் இருக்கும் அதாவது பொதுவாக அந்த வெள்ளை ஈக்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த சிவப்பு ரகங்கள் அந்த மாதிரியான ரகங்களை தான் அதிகமாக தாக்கி இருக்குது இந்த மாதிரி பச்சையாக இருக்கக்கூடிய ரகங்கள்லாம் வந்து அதிகமாக தாக்கலை இதுலேயும் வெள்ளை தாக்கம் வந்து பெரிய அளவில் இருக்காது அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பூச்சி வண்டு அந்த வண்டு அதோட தாக்கம்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் எல்லா மரத்துலேயும் இருக்கும் அது எந்த மரமாக இருந்தாலும் அது நாட்டு மரமாக இருந்தாலும் ஆரம்ப காலங்களில் பூச்சி அதாவது அந்த காண்டாமிருக வண்டு சிவப்பு கூண் வண்டு அந்த மாதிரியான வண்டு தாக்குதல்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கிடணும் ரொம்பவும் கவனமாக கவனித்து ஒரு மீடியமான ஒரு ஹைட்டில் வளர்த்துட்டோம் ஒரு ஈல்டுக்கு வரக்கூடிய லெவலில் வளர்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா மரம் ஆட்டோமேட்டிக்காக காய்க்கும் ஆட்டோமேட்டிக்காக பெரிய அளவில் பூச்சிகள் வந்து தாக்கம் இருக்காது அதையும் தாங்கி இந்த கன்று வந்து வளர்ந்துடும் இன்னொன்று என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது வந்து வறட்சியை தாங்குமா அப்படின்னு கேட்டோன்னா நூறு சதவீதம் வந்து வறட்சியை தாங்கும் ஒரு வருஷம் வந்து மழையே பொழியலானாலும் மரம் வந்து உயிரோடி தான் இருக்கும் அப்போ நம்ம தண்ணி பாய்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் பாய்ச்சால் போதும் அதாவது பொதுவாக நம்ம இப்போ பத்து நாளைக்கு ஒருக்கா தண்ணீர் பாய்ச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாளுக்கு ஒருக்கா பாய்ச்சா போதும் ஒரு மாதத்துக்கு ஒரு தண்ணியாவது வந்து கொடுத்தா போதும் ஒரு மாதத்துக்கு ஒரு தண்ணியாவது வந்து நம்ம வந்து இந்த மலேசியன் பச்சை ரகத்துக்கு கொடுத்தா போதும் மலேசியன் பச்சை ரகம் வந்து அற்புதமாக வந்து வறட்சியை தாங்கக்கூடிய ரகம் ஒரு ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரகம் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் இதோட காய்கள்லாம் எவ்வளோ ரூபாய்க்கு போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதாவது இப்போ நம்ம தேங்காய்க்கு வந்து கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு காயே வந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் போகும் ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் நல்லா பெருசா இருக்கும் நாட்டுரகம் ரகம் போலேயே பொதுவாக வந்து நாட்டுரகம் ரகம் காய்கள்லாம் வந்து பெருசாக இருக்கும் இளநீர் வந்து கொடுத்தோன்னா அதாவது இளநீர் மார்க்கெட் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பதினாறு ரூபாய் பதினேழு ரூபாய் பதினெட்டு ரூபாய் அந்த மாதிரி தான் போகுது இப்போ வந்து பார்த்தோன்னா இருபது ரூபா வரைக்கும் இதை வந்து எடுத்துட்டு இருக்காங்க இளநீருக்கு வந்து இருபது ரூபாய் வரைக்கும் மலேசியன் பச்சை ரகத்தை வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தோம்னா இது வந்து இளநீருக்கு வந்து ரொம்பவும் நல்லா இருக்கும் இப்போ மார்க்கெட்டில் கொண்டு நம்ம வச்சோனாலே அது வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் பச்சை காயாக பியூர் பச்சையாக இருக்கும் காய்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து பச்சையாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் உள்ளாடி இருக்கக்கூடிய இளநீரும் வந்து ரொம்ப சுவையா இருக்கும் இந்த கந்தை நம்ம வந்து எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு கன்றோட விலை வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் நடவு செஞ்ச நாலு வருஷத்துல காய்ப்பு பூக்குறோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் காய்கள் அதுக்கு பிறகு பார்த்தோம்னா காய்கள் வந்து இந்த உருண்ட தான் இருக்கும் மலேசியன் பச்சையை பொறுத்த வரைக்கும் இந்த உருண்டு திரண்டுதான் இருக்கும் காய்கள் வந்து பெரிய அளவுல நீளமா இருக்காது அதான் நல்லா விவசாயிகள் வந்து புரிஞ்சுக்கிடணும் காய்கள் இந்த மாதிரி உருண்ட ஷேப்ல தான் இருக்கும் எடுத்து வச்சிருக்கிறது எல்லாமே இந்த மாதிரிதான் இருக்கும் அப்போ தான் இளநீரம் வந்து விரும்பி வாங்குவாங்க வந்து அதிகமா இருக்கும் இந்த ரகம் வந்து யாருக்கு செட் ஆகும் அதாவது யார் வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் இருக்க கூடாது அதாவது வேற இப்போ விவசாயத்தை தவிர விவசாயத்தை ஒரு பார்ட் டைம் ஒரு பொழுதுபோக்குக்காக வச்சுருப்பாங்க அவங்க வந்து வேற வேலையில் இருப்பாங்க ஒரு அரசு அலுவலராக இருப்பாரு இல்லை வெளியே ப்ரைவேட் ஜாப்ல வேலை பார்ப்பாங்க இல்லை வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க அவங்க பார்த்தோன்னா இந்த மலேசியன் பச்சை வெரைட்டியை வந்து சாகுபடி பண்ணலாம் ஏனி பார்த்தோன்னா இதில் வந்து பெரிய அளவில் சாகுபடி முறைகள் வந்து இந்த டெக்னிக்ஸ் வந்து பெரிய அளவில் இருக்காது நிறைய நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் மற்ற ரகங்களை போட்டிங்கன்னா கட்டாயம் வந்து நீங்கள் வந்து டெய்லியும் வந்து தோப்புகளை வந்து பராமரிக்கணும் இது வந்து பார்த்தோன்னா பராமரிக்கணும் கொஞ்சம் அளவாக பராமரிச்சா போதும் அந்த மாதிரியான விவசாயிகளுக்கு வந்து இந்த மலேசியன் பச்சை ரகம் வந்து சூட் ஆகும் அதாவது என்னன்னு பார்த்தோம்னா வேறு விவசாயத்தையும் பார்த்துட்டு வேறு வேலை பார்ப்பாங்களா அவங்க இந்த மலேசியன் பச்சை ரகத்தை வந்து சாகுபடி பண்ணலாம் கட்டாயம் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ முழுவதுமாக பார்த்த அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி வணக்கம்